ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு சைபர் மனிதன். ஸோ சாரி ஃபார் ரொம்ப நாள் நான் வீடியோ போட முடியலை. ஸோ எங்கள் ஊருக்கு போயிருந்தேன். ஸோ அங்கே பிசிலாம் இல்லை, ஸோ அதனால முடியல. ஸோ இது நம்மளோட ஃபஸ்ட்டு டியூட்டோரியல். ஸோ கேம் டெவலப்மெண்ட் இது. ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, யூனிட்டி இன்ஜின்லலாம் பண்ண போகிறோம். ஸோ எப்படி அதை இன்ஸ்டால் பண்ணி எல்லா செட்டப்பையும் பண்ணுறது, ஸோ அதெல்லாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம க்ரோம் ஓப்பன் பண்ணிப்போம். ஸோ ஜஸ்ட் நான் இன்றைக்கி சொன்ன மாதிரி யூனிட்டின்னு ஒரு அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டுக்கு போய்ப்போம். ஸோ unity.com. ஸோ ஜஸ்ட்டில் போனால் ஈவன்ஸ் அன்றைக்கி எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன் லைட் அந்த இன்ட்ரடக்ஷன் மாதிரி. ஸோ அதை போய் பார்த்துட்டு வந்துடுங்க. ஸோ ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் இங்கே கெட் ஸ்டார்டர் கொடுங்க. ஸோ கெட் ஸ்டார்டர் கொடுத்தோன்னே அவங்க கேட்பாங்க, நீங்கள் டீமாக வேலை செய்கிறீங்களா இல்லை என்ன டீம்னா, லைக் நிறைய கம்ப்யூட்டர் சேர்ந்து ஒரு 4-5 கம்ப்யூட்டர் சேர்த்து ஒரே கேமை டெவலப் பண்ணலாம் ஸோ அட் அ டைம். ஸோ அந்த மாதிரி சில ஃபீச்சர்ஸ்லாம் அந்த டீமாக டெவலப் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி கொடுப்பாங்க. ஸோ இது இண்டிவிஜுவல்னால் என்ன அர்த்தம்னா, லைக் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கீங்கன்னா நீங்கள் வந்து வந்து கற்றுக்கலாம் கேம் டெவலப்மெண்ட்டை. பட் இந்த பேக் நீங்கள் இது பண்ணிங்கன்னா உங்களால் ரிலீஸ் பண்ண முடியாது கேமை ப்ளே ஸ்டோர்லலாம். ஸோ பர்சனல் இது பண்ணிங்கன்னா நீங்கள் ஃப்ரீயாக கேம்ஸ் கிரியேட் பண்ணி ரிலீஸ் பண்ணிக்கலாம். பட் நீங்கள் ஏதோ ஒரு குறிப்பிட்ட மந்த்து கடைசி ஏதோ ஒரு இது இருக்குது. ஸோ ஒரு உங்கள் கேம் நல்லா சக்ஸஸ் ஆகிடுச்சுன்னா அவங்களுக்கு இவ்வளோ காசு தரணும் அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ அதான் அது வரைக்கும் ஃப்ரீனா. ஸோ அதெல்லாம் ரொம்ப அதிகமான காசு சம்பாதிச்சோம்னா. ஸோ இதெல்லாம் நீங்கள் கவலைப்படாதீங்க. ஸோ இப்போதைக்கு ஜஸ்ட் என்ன பண்ணுங்கன்னா, ஸோ ஜஸ்ட் நீங்கள் வந்து ஜஸ்ட் அதை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ பர்சனலில் போய்ட்டு கெட் ஸ்டார்டர் கொடுத்துருங்க. ஸோ நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி வரும். நீங்கள் இது எப்போதும் யூஸ் பண்ணுறவங்களா இல்லை இவங்களாட்டு ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறீங்களா? சும்மா நம்ம ஃபஸ்ட் டைமே கொடுக்குறோம். அக்ரீன் டவுன்லன்னா இந்த மாதிரி செட்டு டவுன்லோட் ஆகும். ஸோ நான் கேன்சல் பண்ணிக்கிறேன். டவுன்லோட் பண்ணோடனே நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கே தெரியும். ஸோ அதுனா என்னதுன்னா அது வந்து ஒரு இப்போ நீங்கள் இந்த ரீசன்ட் யூஸர்னால் கோயர்னு இருக்குது. ஸோ அது ஒன்றுமே இல்லை, யூனிட்டி ஹப். ஸோ இதெல்லாம் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுவீங்க இந்த செட்டப்பில். ஸோ இதெல்லாம் இன்ஸ்டால் ஆகும். இங்கே மொதல் எதுவுமே இருக்காது உங்களுக்கு. ஸோ அதை விடுங்க, இப்போதைக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம். ஸோ இதை கிளிக் பண்ணியும் நீங்கள் ப்ரீ இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ சில பேர்த்துக்கு இந்த யூனிட்டி ஹப்பில் நீங்கள் நிறைய இன்டர்நெட் இருந்துச்சுன்னா நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுங்கள் யூனிட்டி இன்ஜின். ஸோ யூனிட்டி இன்ஜின் டவுன்லோட் யூனிட்டி இஸ் அவைலபிள். ஸோ இது இல்லை நம்மளுக்கு இன்ஜின் டவுன்லோட். ஸோ யூனிட்டி இன்ஜினை போட்டால் அந்த ஆர்ச்சிவ் டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இட்யா இது வந்து வெறும் அந்த இன்ஜினை மட்டும் டவுன்லோட் பண்ணுறது. ஸோ நீங்கள் போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இன்ஜினை மட்டும் தனியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம் விண்டோஸ் அந்த மாதிரி. ஸோ அது வேணுன்னா நீங்கள் பண்ணிக்கோங்க. கம்மியான இங்கே ஜியோனா இருக்குன்னு சொன்னால் ஸோ மற்றபடி எல்லாம் பண்ணிட்டிங்கன்னா இது அவ்வளோ முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ யூனிட்டி ஹப் வந்துருச்சு. ஸோ இதில் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் என்ன பண்ணால், இன்ஸ்டால்ஸில் போய்ட்டு ஒரு இன்ஜினை இன்ஸ்டால் பண்ணும். ஸோ எனக்கு வந்து நான் இந்த 2 இன்ஜின் வச்சுருக்கேன். ஸோ இப்போ லேட்டஸ்ட் வெர்ஷன்ஸு. ஸோ ஆண்ட்ராய்ட் சப்போர்ட் பில்டு வச்சுருக்கேன். இது லினக்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணுவோம். அது மாதிரி வெப்பு எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணுவேன். ஜஸ்ட்டு நீங்கள் ஏற்கனவே அந்த மாதிரி மெத்தடில் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா லொக்கேட் கொடுத்துட்டு அதை பார்த்து சொல்லுங்கள். நீங்கள் அப்படி இன்ஸ்டால் பண்ண நினச்சிங்கன்னா ஸோ ஆட் கொடுத்துட்டு நீங்கள் எந்த ஒரிஜின் வேணும் எப்போதும் லேட்டஸ்ட் வெர்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் சும்மா பண்ணுறேன். ஸோ இதெல்லாம் பண்ணிட்டு இல்லை மைக்ரோசாஃப்ட் விஷுவல் ஸ்டுடியோ கோட் வேணுன்னா வச்சுக்கோங்க. இல்லைனா நீங்கள் வந்து மெர்ஜ் பண்ணிக்கலாம் உங்களோட விஷுவல் ஸ்டுடியோ கோடை விட இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரியும் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி இதுக்கு நானே ஒரு வீடியோ போடுறேன். ஆனால் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க போட்டிருக்காங்க, கோடிங் அண்ணா சேனல்லே போட்டிருக்காங்க. ஸோ சேனல் கோடிங் அண்ணா இருக்குது. ஸோ அவங்க சேனல்லே போட்டிருப்பாங்க அதில் இந்த மாதிரி எப்படி மெர்ஜ் பண்ணுறது. ஸோ அதுவும் பாருங்கள், நானும் போடுறேன் அதுக்கு ஒரு வீடியோ. ஸோ இப்போ இதுக்கு அடுத்த வீடியோ அது கூட வரலாம். ஸோ ஃபஸ்ட் இதை நான் ஆண்ட்ராய்டுக்கு நீங்கள் யூஸ் பண்ணால் இதை நெண்டே டிக் போட்டுக்கோங்க. பட் நீங்கள் அந்த மாதிரி இன்ஸ்டால் பண்ணுறீங்கன்னா இதெல்லாம் பண்ண முடியாது சாரி. ஸோ இதுக்கு அதுக்கு நீங்கள் இந்த மாதிரி தான் இன்ஸ்டால் பண்ணுவோம். பட் இது ரொம்ப டைம் எடுக்கும். ஸோ அதை விட்டுருங்க இப்போதைக்கு. இது ஜேடிக்கு இதை கஷ்டமாகவும் பண்ணிக்கலாம். பட் இப்படி வந்தால் ஓரளவு பெட்டராக இருக்கும்னு நான் சொல்கிறேன். ஸோ இப்படி பண்ணிக்கோங்க. அது டிவி இதெல்லாம் உங்களுக்கு தேவையோ அதெல்லாம் பண்ணிக்கணும். டாக்குமெண்டேஷன் இருக்கணும், இது வேணால் வச்சுக்கோங்க இல்லைனா விட்டுருங்க. ஸோ டிஃபால்ட்டாக நீங்கள் பண்ணுறீங்கன்னா இது டவுன்லோட் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பண்ணுறீங்கன்னா இதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லாம் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. ஸோ ஐ அக்ரீன்னு கொடுத்துட்டு ரன் கொடுத்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சிடும். இன்ஸ்டால் ஆகி முடிஞ்சிடும். ஸோ இன்ஸ்டால் ஆரம்பிச்சோன்னு இந்த மாதிரி ஒன்று இருக்கும். ஸோ கம்யூனிட்டியில் போய் நீங்கள் பார்த்துக்கலாம். சில ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் இங்கேருந்து எடுத்துக்கலாம் டவுன்லோட் பண்ணி. டியூட்டோரியல்ஸும் அது எப்படி பண்ணுறதுன்னு பார்த்து
பார்த்துக்காங்க. ஸோ யூனிட்டியாக டிஃபைன் இருக்குது. ஸோ நான் தமிழில் சொல்லிக்கிறேன். அதுக்கு முன்னாடி எந்த இடத்துல என்னோட இன்ஜின் டவுன்லோட் ஆகணும்னு சொல்லி கேட்பீங்க. அந்த யூனிட்டி எடிட்டர் நம்ம அப்படி பார்த்தோம்ல இன்ஸ்டால் பண்ணது. ஸோ இந்த இடத்துல அந்த பார்த்து போய் கொடுத்துக்கோங்க. நான் வேறு எனக்கு பிடிச்ச பார்த்து கொடுத்து சேவ் கொடுத்துட்டேன். ஸோ லைசன்ஸ் மேனேஜ்மெண்ட்டுக்கு இங்கே என்ன பண்ணால் உங்களுக்கு புது லைசன்ஸ் இருக்கும். ஸோ ஆக்டிவ் நியூ லைசன்ஸ் கொடுத்து நீங்களே பண்ணிப்பீங்க. ஜஸ்ட் லாகின் பண்ணி எல்லாம் பண்ணிட்டீங்கன்னா வந்துடும். ஈஸியான வேலை. ஸோ நீங்களே சும்மா நோண்டிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ அது முக்கியம் லைசன்ஸ். ஏன்னா நம்ம பப்ளிஷ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு நிறைய ப்ராஜெக்ட்ஸ் நான் ஏற்கனவே செஞ்சுருக்கேன். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு இருக்காது. ஸோ நீங்கள் ஜஸ்ட்டு என்ன பண்ணிக்கலாம்னா, ஸோ இந்த செட்டப்லாம் பண்ணிங்கன்னா நியூன்னு கொடுத்துட்டு. ஸோ அந்த மாதிரி நிறையா இருக்குது. 2D கேம் பண்ணுறீங்களா, 3D பண்ணுறீங்களா, ஹை டெஃபினிஷன் RP ஏதோ ஒன்று இருக்குது. ஸோ யூனிவர்சல் ரெண்டர் பைப்லைன் இருக்குது. மொபைல் 2D 3D அண்ட் மொபைல் 2D இது வந்து இப்போ ரீசெண்டாக வந்தது. இது எப்படின்னா நம்மளுக்கு மொபைல் பிளாட்ஃபார்ம்கே ஸ்விட்ச் பண்ணி 3D இது இருக்கும். ஸோ இது கொஞ்சம் அட்வான்ஸாக கொண்டு வந்திருக்காங்க, கொஞ்சம் ஈஸியாகிறதுக்காண்டி. ஸோ அப்படி இருக்கும். ஸோ அவ்வளோலாம் இதை இதை வந்து உங்கள் கேமோட ப்ராஜெக்ட் நேம். இந்த ப்ராஜெக்ட் நேம் நீங்கள் என்ன வேணால் கொடுத்துக்கலாம். நான் டுட்டோரியல் கொடுப்பேன். ஸோ இப்படி கொடுத்துக்கலாம். ஸோ சாரி கெஸ் இடையில ஒரு இது கண்டிப்பாக அட்டாச் பண்ணேன். ஸோ இப்படி கிரியேட் பண்ணிட்டு கிரியேட் கொடுத்துட்டிங்கன்னா உங்கள் ப்ராஜெக்ட் கிரியேட் ஆயிரும். ஸோ இப்படி ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் ஆகும், லோட் ஆகும். பட் ஃபஸ்ட் டைம் நீங்கள் பண்ணுறீங்கன்னா ரொம்ப நேரம் எடுக்கும். என் பிசிக்கெல்லாம் ரொம்ப இருக்கும். மினிமம் நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு 4GB ரேம் வச்சுருக்கணும். அதுக்கு பிலோனா கொஞ்சம் கஷ்டம்னா, ஆனால் ஒரு யூஸ் பண்ணலாம். ஸோ கிராஃபிக்ஸ் கார்டு அவ்வளோவா தேவையில்லை, ஓரளவு மினிமம் கிராஃபிக்ஸ் கார்டு இருந்தாலே போதும். சாரி டொக்கு டொக்குன்னு கையில் நோண்டிட்டு இருந்தேன் ஏதோ சவுண்டு.